Welcome to Movie Size Our Channel. Interesting facts about Chittukuruvis. சைஸ்லேயே ரொம்ப குட்டியாக இருக்கிற அந்த சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டுலேயே இதோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. இந்த சிட்டுக்குருவிகளுக்கு நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதில் ஒரு சில பேர் ஊர்க்குருவி, வீட்டுக்குருவி, அடைக்காலங்குருவின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. முன்னெல்லாம் இந்த சிட்டுக்குருவிங்களை சிட்டி சைடு பார்க்கறது ரொம்ப ரேராக இருக்கும். ஆனால் இப்போது ஒரு சில கிராமங்கள்லேயே இந்த சிட்டுக்குருவிங்களாம் பார்க்கறது ரொம்ப அதிசயம். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, விவசாயிகள் பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதிகமாக செடியில் யூஸ் பண்ணுறதுனால பறவைகளுக்கு அது ரொம்பவே எஃபெக்ட் ஆகுது. பறவைகளுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் நிறையா யூஸ் பண்ணுறதுனால ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸ் இதெல்லாம் ஹியூமன்ஸ் எடுத்துக்கிறனால ஹியூமன்ஸுக்குமே இது ஆபத்தாக தான் முடியும். இந்த சிட்டுக்குருவிங்களோட இனம் பெருக்கம் செய்கிறதுக்கு இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சிட்டுக்குருவிங்களோட உருவமே ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். 4-8 அங்குல நீளமும் 27-39 கிராம் எடையும் மட்டும்தான் இருக்கும். சிட்டுக்குருவிங்கள்லாம் வனப்பகுதியில் வாழ்கிறத விட மனிதர்களோடு நெருங்கி இருக்கவே ரொம்ப விரும்பும். சிட்டுக்குருவிகள் கம்பு, கேழ்வரகு, சோளம், திணை இந்த மாதிரியான தானிய வகைகளை ரொம்பவே விரும்பி சாப்பிடும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி சிட்டுக்குருவிங்க வந்து அதுகளுக்கும் இந்த மாதிரி தானியத்தை வைங்க. உங்களுக்கும் குருவிக்கும் உள்ள ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகும். இந்த சிட்டுக்குருவிங்கள்லாம் 1 மணி நேரத்துக்கு சுமார் 38 கிலோமீட்டர், அதாவது 24 மைல் வேகத்தில் பறக்குது. இந்த சிட்டுக்குருவிங்களோட சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா? காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அதுவும் இந்த விடிய காலையில் கேட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சிட்டுக்குருவிங்களோட நிறம் பார்த்தீங்கன்னா பழுப்பு, சாம்பல், மழுங்கின வெள்ளைன்னு பல நிறங்களில் இருக்குது. இந்த சிட்டுக்குருவிங்கள்லாம் அதிகமாக எங்கே கூடு கட்டும்னா பறனுக்கு மேலே, ஓடுகளுக்கு இடையில், மாடம் இந்த மாதிரியான இடத்துல தான் இது அதிகமாக கூடு கட்டி வாழும். ஆனால் இப்போது மனிதர்களான நம்ம அடுக்குமாடி கட்டணும், கான்கிரீட்டு, சிமெண்ட்டுன்னு கிடைக்கிற இடத்துல எல்லாம் வீடு கட்டி வைக்கிறதுனால சிட்டுக்குருவிங்களோட வாழிடம் குறைஞ்சிட்டே போகுது. இந்த சிட்டுக்குருவிகளோட ஆயுள் காலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 13 ஆண்டுகள். சிட்டுக்குருவிங்கள்லாம் அதோட கூட்டில் 3-5 முட்டை வரைக்கும் போடும். 15 நாள் வரைக்கும் அதை அடைக்காக்குது. இந்த அழகான சிட்டுக்குருவிங்கள்லாம் நம்மோட வாழ்கிறதே ஒரு அற்புதமான படைப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.